வணக்கம் வெல்கம் டு சேனல் மீனா கணேசன் ரொம்பவே பதற்றமா இருந்தேன் அவர் வந்ததுக்கு அப்புறம் மொத்தமா மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு சிங்கை பாராட்டி கேப்டன் சூரியகுமார் யாதவ் பேசியிருக்காரு இந்திய அணியின் பேட்டிங் அப்போ கடைசி அஞ்சு ஓவர்கள்ல கிளம்பறினர் ரிங்கு சிங் பதற்றத்தோட விளாடிட்டு இருந்த தன்னையும் அமைதி தான் கேப்டன் சூரியகுமார் யாதவ் தெரிவிச்சிருக்காரு ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான முதல் டி டுவெண்டி போட்டியில இந்திய அணி ரெண்டு விக்கெட் வித்தியாசத்துல த்ரில் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் ஆடின ஆஸ்திரேலிய அணி இருபது ஓவர்ல மூணு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி எட்டு ரன்களை பிடிச்சிருந்தாங்க அதிரடிய இங்கிலீஷ் ஐம்பது பந்துகள்ல நூத்தி பத்து ரன்களை விளாசி சாதனை படைச்சிருக்காரு தொடர்ந்து களமிறங்கின இந்திய அணி பத்தொன்பது புள்ளி அஞ்சு ஓவரில் எட்டு விக்கெட்கள் இழப்பிற்கு இரநூத்தி ஒன்பது ரன்களை சேர்த்து வெற்றி பெற்றாங்க கடைசி பாலில் ஒரு சிக்ஸ் அடிச்சாங்க ஆனா அதுக்கு முன்னாடியே வின் பண்ணிட்டதால அந்த சிக்ஸ் எடுத்துக்கப்படல கடைசி நேரத்தில் சிறப்பாக இருந்த ரிங்கு சிங் இந்திய அணியை வெற்றி பெற வச்சிருக்காரு இந்திய அணி தரப்புல சிறப்பா சூரியகுமார் யாதவ் நாற்பத்தி ரெண்டு பந்துகளில் ஒன்பது பவுண்ட்ரி நாலு சிக்ஸர் உட்பட எண்பது ரன்களை சேர்த்தார் இதனால ஆட்டநாயகன் விருது சூரியகுமார் யாதவ் கே இந்த வெற்றிக்கு அப்புறமா இந்திய அணி கேப்டனான சூரியகுமார் யாதவ் பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு எங்க அணி வீரர்கள் விளையாட்னா நினைச்சு மகிழ்ச்சியாக ஈஸியாக இருக்குது நாங்கள் ஒவ்வொருவரும் ஆஸ்திரேலியானியால் அழுத்தத்திற்கு தள்ளப்பட்டோம் ஆனால் அழுத்தத்திலேருந்து எளிதாக மீண்டு வந்தோம் நிச்சயமாக இது எனக்கு ஒரு பெருமை மிக்க தருணம் தான் கிரிக்கெட் ஆடுற ஒவ்வொரு வீரருக்கும் இந்திய அணிக்காக விளையாடுறது தான் கனவாக இருக்கும் ஆனால் நான் இந்திய அணிக்கு கேப்டனாக செயல்பட்டுருக்கிறது என் வாழ்க்கையில் இருக்க முக்கியமான தருணம் மைதானத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு பனிப்பொழிவு இல்லை அதே மாதிரி செகண்ட் பேட்டிங் செய்கிறதுக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு தெரியும் ஆஸ்திரேலிய அணி இரநூத்தி முப்பது டு முப்பத்தஞ்சு ரன்கள் விளாசுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம் டெத் செயல்பட்டு அவங்களை மகிழ்ச்சியா கொண்டாட்டமா விளாடும்படி கேட்டுக்கிட்டேன் அதே மாதிரி இது மாதிரியான தருணங்களை ஐபிஎல் தொடரின் போதே எதிர்கொண்டிருக்கும் இஷாந்த் கிஷன் கிட்ட தான் சொன்னேன் ஏன்னா நாங்க களத்துல தொடர்ந்து இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் பேட்டிங் செய்யறதுக்காக களமிறங்கும் போது கேப்டன் பதவியை ஓய்வாரையிலேயே விட்டுட்டு வந்திருவேன் முழு கவனமும் தான் இருக்கும் அதே மாதிரி தான் ரிங்கு சிங்கோட ஆட்டத்தை பார்க்க மகிழ்ச்சியா இருக்கு இந்த தருணமே அவருக்கானது தான்